கள்ளக்குறிச்சிக்கு இது ஒரு கரும்புள்ளி இல்லைங்க, பிள்ளையார் சுழி. அதான் பள்ளி தாளருடைய கடன் வந்து அவர் கழுத்தை நெருக்கிறதுனால தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார். அந்த காம்பை கூட அறுத்திருக்கிறார்கள். மிக கொடூரமான இல்லை, அவருக்கு பெற்றோர்கள் வந்து நிதி எதிர்பார்க்கல, நீதி எதிர்பார்க்குறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்துட்டு இந்த மரணத்தை குறித்து பல பல நிகழ்வுகளை வெளியில் மக்கள் நிறையா பேசிகிட்டே இருக்காங்க. அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காவல்துறை வந்து தண்டோரா போட்டு எடுத்த பொருட்களை வைங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்போ சிபிசிஐடி வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. பள்ளியில் வந்துட்டு மாணவியை வந்துட்டு இன்னும் ஹாஸ்டலில் வந்து பர்மிஷன் கூட இல்லாத ஹாஸ்டல் நடத்துகிறாங்கன்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கட்சிகளில் பணம் வாங்கிட்டாங்கன்றது சவுப்பு சங்கர் வெளிப்படையாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்ததாகவும் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரும் பேசப்படும் பொருளாச்சு, அரசியல்வாதிகளும் தாக்கப்படும் பேச்சாகவும் அங்கே வீழ்த்தப்படுது. இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி நீதிக்கான கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு, தன் மகளை இழந்து வாடும் அந்த பெற்றோர்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு, அவர்களுக்கான சந்தேகத்தை தீர்ப்பதற்கு இவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். குழந்தைகள் நல ஆணையம் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது பள்ளியை விசாரணை செய்தபோது 24 மாணவிகள் விடுதி அனுமதி இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்தி விட்டு சென்றிருக்கிறது. சார், மனித உரிமைன்றது இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமும் மௌனமாக காக்குதா? மனித உரிமைகளுடைய ரோல் என்ன சார்? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆணையங்கள் எல்லாமே வந்து வெறும் லெட்டர் படி ஆணையமாக தான் இருக்குது. குழந்தைகள் நல ஆணையமே இத்தனை நாள் கழித்து தான் வருது. பெண்கள் நல ஆணையம் வரவே இல்லை, மனித உரிமை ஆணையம் வரவே கிடையாது. இப்படி நிறைய ஆணையங்கள் வந்து செயலிழந்து கிடைக்கிறது. இந்த ஆணையங்கள் எல்லாம் செயல்படுவதற்குரிய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அதை தமிழக முதல்வர் தான் ஏற்படுத்த வேண்டும். இதில் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்ன சந்தேகம் என்றால், டிஜிபி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அறிக்கை கொடுக்கும்போது பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த தவறும் இல்லை என்று சொன்னார். அந்த வார்த்தை இன்று பொய்த்து போனது. சார், இந்த பொதுமக்கள் இந்த பொருட்கள்லாம் வீட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அரசு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க அப்படின்றாங்க. பொதுமக்கள் என்ன பயம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கேஸ் என் மேல வந்துடுவோம் அப்படின்னு பயப்படுறாங்க. இது வந்து எந்த கோணத்தில் சார், எப்படி சார் பார்க்குறது? இது வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்த ஃபுட்டேஜை வச்சு பார்த்து அவங்களுடைய நடவடிக்கை எடுத்தது தான். இல்லை, தண்டோரா போட்டிருக்காங்கல்ல, ஒரு கிராமத்தில் வந்துட்டு தண்டோரா போட்டு சொல்லியிருக்காங்க. திருநூங்க எப்படி தண்டோரா போட்ட மட்டும் நியாயமாக வந்து கொடுத்துட போகிறாங்க? கொடுக்காதவங்க மேலே துரிதமான நடவடிக்கை தான் எடுக்கணும். மாவட்ட காவல் கண்ணை சொல்லியிருக்காருங்களே, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுமாதிரி பிடிங்க, பிடிச்சி நடவடிக்கை எடுங்க. அதுமாதிரி திருட்டு பயல்களெல்லாம் நம்ம அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரிக்க நான் சொல்லலை, உண்மையாலுமே பொதுமக்கள் அங்கே எடுக்கப்பட்டது பார்க்கப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுதான் கிராமத்து மக்களுக்கு வந்து போய் தண்டோரை போட்டு சொல்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களா, இல்லை எப்படி அதுக்கான வழிமுறைகளை அரசாங்கம் பண்ணியிருக்கா? இல்லை, அங்கே நடந்த கலவரத்தில் வந்து திருடு மட்டும் நடக்கலைங்க. இந்த மாடு திருட போனவனுங்க மாட்டை மட்டும் திருடலை, மாட்டினுடைய அந்த காம்பை கூட அறுத்திருக்கிறார்கள். மிக கொடூரமான செய்தியை கேள்விப்படும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதனால் இவங்க நிச்சயமாக வந்து ஏதோ திட்டமிட்டு சதிகார கும்பல், கொடூரமான ஒரு கும்பல் ஈவிரக்கம் இல்லாமல் இறங்கி செய்திருக்கிறது. அதனால் இந்த கலவர கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை நிச்சயமாக முனைப்பு காட்ட வேண்டும். சார், இது வந்து கள்ளக்குறிச்சி மேலே மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி விழுந்தது. ஆனால் வந்து கள்ளக்குறிச்சி மக்களே இதில் கம்மி தானே, எப்படி இது கள்ளக்குறிச்சிக்கு விழுந்த புள்ளின்னு எப்படி சொல்லுங்க? கள்ளக்குறிச்சிக்கு இது ஒரு கரும்புள்ளி இல்லைங்க, பிள்ளையார் சுழி. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவி இறப்பிற்கு இந்த தனியார் பள்ளியில் மட்டுமே நாம் குற்றம் சுமத்தி விட முடியாது. இன்றைக்கு குழந்தைகள் நல ஆணையம் வந்து அங்கீகாரம் இல்லாத விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து இந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு மட்டுமே அந்த பள்ளியை இந்த குற்ற நடவடிக்கையாக பார்த்து விட முடியாது.
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் பள்ளிகளின் மீது இந்த விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். பள்ளியின் விடுதிகள் அங்கீகாரத்தோடு நடக்கிறதா, பள்ளி அங்கீகாரத்தோடு நடக்கிறதா, அந்த இருக்க பேருந்துகள் வந்து ஆர்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த இதுக்கு எஃப்சி இருக்கா அப்படின்றதான் அவங்க வந்து விசாரணை பண்ணணும். பள்ளி கட்டடத்துடைய தரங்களை வந்து ஆய்வு பண்ணணும், சுற்றுச்சூழலை ஆய்வு பண்ணணும். இப்படிலாம் வந்து ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா பள்ளியின் மீது நடந்த தாக்குதல் வன்முறைகளை கண்டித்து தனியார் பள்ளி நிர்வாகம் ஒரே கூச்சல் குழப்பமிட்டு அரசுக்கு எதிராகவே அவர்கள் வந்து செயல்பட்டாங்க. பள்ளி விடுமுறையை அறிவித்தார்கள். அதன் பிறகு பள்ளி விடுமுறையை அறிவித்த பிறகு தமிழக அரசிடம் வாளை சுருட்டி கொண்டு சென்றதனால் அவர்கள் மீது நடவடிக்கையை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சார், இப்போ இது வந்து இப்படி பேசுகிறவங்கள அரசாங்கம் வந்துட்டு இது அரசுடமே ஆக்கப்படும்னு சொல்லியிருந்தால் இன்னும் பயந்துருப்பாங்கல்ல, அதையும் அரசு சொல்ல மறுக்குதாங்க? அது அரசின் கொள்கை முடிவு பொறுத்து தான் இருக்கணும். நம்ம வேணால் கேட்கலாம், அது அரசு தான் முடிவு பண்ணணும். முதலமைச்சர் கொரோனாவில் இருக்காரு, அவருக்கு முன்னாடி வந்து எல்லா இதுக்கும் போயிட்டு நேரடியாக சந்தித்து பார்த்தவர். இப்போ அவர் உதயநிதி வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சில இடத்துல பேச்சுகள் உருவாகுது, அவர் வந்து பார்த்துருக்கலாமே, எதான் என்ன காரணம்? உதயநிதி அன்னைக்கு வந்து கனடா போயிருந்தா செய்தி. இரண்டாவது வந்து தமிழக முதல்வர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், அவர் ஒரு வார காலம் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த ஓய்வெடுப்பதையும் விட்டுவிட்டு காணொலி மூலமாக கள்ளக்குறிச்சியை பற்றி எல்லா அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துரிதப்படுத்தினார். அதனால் உதயநிதி தான் வந்து பார்க்கணுன்றதை நீங்கள் எதிர்பார்க்கறது மிகைப்படுத்தப்பட்டது. பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அவங்க வந்து அரசை நம்பலைங்கிறது நல்லாவே தெரியுது. அரசியோ இங்கே இருக்க நிர்வாகத்தையும் நம்பலை, அவங்க நீதிமன்றத்தை நம்புகிறாங்க, நீதிக்கான கதவை அங்கே தட்டுறாங்க. அதனால் பெற்றோர்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய நீதியை எதிர்பார்க்கிறார்கள் பண்ணணும். இவங்க வந்து எனக்கு இன்னமும் ஆட்சி நிர்வாகம் தான் பெற்றோர்களுடைய பிடிவாதமாகவும் ஒரு மாதிரி அவங்கள தனிமைப்படுத்துகிற மாதிரியும் அவங்க வந்து அரசுக்கு எதிராக செயல்படுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களோன்னு தோணுது. அப்படி போகக்கூடாது. அவங்க இப்போ வந்து ஒரு மன குழப்பத்துலேயும் மனத்துவரத்துலேயும் இருக்கிறாங்க. அவர்களை தெளிவுபடுத்தி ஆற்றுப்படுத்த வேண்டியது நமக்கு அனைவருக்குமான கடமையாகும். அதை அரசு செய்யணும். பெற்றோர்களே விரும்பி வாங்குற அளவுக்கு பெற்றோர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதையெல்லாம் வந்து ஆட்சி நிர்வாகம் எப்பொழுதுமே வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் உடனே நிதியை வந்து ஒதுக்கும். இந்த சம்பவத்தில் வந்து இன்னமும் வந்துட்டு அவங்க மேல் குற்றம் தேடக்கூடிய நிதியை ஒதுக்கிறதுல அவங்களுக்கு என்ன தாமதம், ஏன் அதை வந்து செய்ய மறுக்கிறாங்க? இல்லை, பெற்றோர்கள் சரியாக இருக்காங்க, நிதியை வாங்கி கொண்டு உடனடியாக அவர்கள் அறிவிக்கலாம். இல்லை, பொது வழியில் அறிவிச்சா வாங்குறதும் வாங்காததும் அடுத்தப்பட்ட கட்டம். இல்லை, அவர்கள் பெற்றோர்கள் வந்து நிதி எதிர்பார்க்கல, நீதி எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ பேசப்படுறது எல்லாமே அவங்க வந்து பணத்துக்காக பேசப்படுறாங்க, ஊடகங்களில் பேசுகிறாங்க, அது எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு புலன் விசாரணை நடத்தி ஒரு பேட்டியை வெளியிட்டிருக்கார். அந்த சமூகத்தை பற்றியும் ஒரு அவம் நம்பிக்கை ஏற்படுற மாதிரி அவர் வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கு. இதோடைய பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு தனி மனிதனை பற்றி பேசுகிறதே எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் சவுக்கு சங்கர் மேலே எனக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் இருந்தது. இப்போ அண்மை காலமாக அவர் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது இரண்டு மூணு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கார். இந்த வீடியோ எல்லாமே வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் இந்த நீதிக்கான கிடைக்கக்கூடாது, இந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான ஒரு வேலையையும் சவுக்கு சங்கர் செய்து கொண்டு இருக்கிறார். அதான் பள்ளி தாளவருடைய கடன் வந்து அவர் கழுத்தை நெருக்கிறதுனால தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார். பள்ளியின் மீது இருந்த இன்சூரன்ஸு, பேருந்தின் மீது இந்த இன்சூரன்ஸு, இதுமாதிரி கலவரத்தை காரணம் காட்டி கிளைம் பண்ணி தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்தாரா? இது வந்து சட்ட ஆலோசகராக பள்ளி தாளாளருக்கு சவுக்கு சங்கர் தான் செயல்படுகிறாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இந்த எம்எல்ஏ ஷெட்யூல் கார்டு விளையாடுறன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நானும் கூட சொல்லலாம், நீங்கள் அந்த பள்ளி தாளாளரோடைய கோலி விளையாடிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையான என்னன்னு தெரில. டெய்லி நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து புலனாய்வு செய்தேன் அப்படின்னு பொய்ய பிடிக்காதீங்க. பள்ளி மாணவி இறந்த துக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அபாண்டமாக அந்த பள்ளி மாணவி காதலித்ததாக ஒரு கடிதத்தை வைத்து கொண்டு பேசுவது வந்து மனிதநேயமற்ற தன்மை. பள்ளி மாணவி இறந்து போய்விட்டார்கள், இறந்து போனவர்களை பற்றி குற்றம் சொல்வது தவறு. இதிலிருந்து நீ என்ன நீதி நீங்கள் பெற முடியும் சொல்லுங்கள். அந்த கடிதத்தை காட்டுவதனால் நீ என்ன நீதி விரும்புகிறீங்க, நீ என்ன எதிர்பார்க்குறீங்க, பொதுமக்களுக்கு தெரியாதா? நீ யாருடைய பிரதிநிதியாகவோ வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தக்கூடிய இந்த சம்பவத்தையும் பள்ளி தாளாளரையும் காக்கும் பொருட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், யாருக்கோ பினாமி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து இது மாதிரியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பேசவே கூடாது. இனிமேல் நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறதும்
வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. இது நீதிக்கான போராட்டங்களை வந்து நீதிக்கான வழியை வந்து மூடுறது. பள்ளி தாளாளரை காப்பாற்றுற வேலை. இது வந்து சவுக்கு சங்கருக்கு எங்கேருந்து இது அசைன்மெண்ட் வந்ததுன்னு தெரியல. அவர் வந்து அவர் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் இது மாதிரி பேசாத ஆதாரம் இல்லாத பேசுகிறத வந்து நிறுத்தணும். தவறான விஷயம். மக்கள் மத்தியில் பொய்யான ஒரு தகவலையும் உருவாக்கக்கூடாது. இந்த பொய்யான தகவல் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இறந்து போன மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கிறதுலையும் அந்த விசாரணையிலையும் வந்து ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை ஏற்படுத்துகிறார். இப்போ 2 ஆண்டும் கொரோனாவில் வந்து ஆன்லைன் வகுப்பு நடத்தினாங்க. இப்போ வந்து குழந்தைங்களோட படிப்பு கெடுது, அதனால் பள்ளியை வந்து திறந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த பள்ளிகளுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் படிப்பு கெடாமல் இருக்குது, சமீபத்தில் மட்டும் ஆன்லைன் வகுப்பு நடத்த வேண்டியது கட்டாயம் படுத்துகிறாங்க. இப்போ அர்ஜென்ட்டு அதை யார் நடத்துவது? பள்ளி தாளர்கள் உட்பட 5 பேரும் சிறைக்கு சென்ற பிறகு அந்த ஆன்லைன் வகுப்புகளை யார் நடத்துவார்கள்? அரசு முன்னின்று நடத்துவது. அரசு முன்னின்று நடத்துவதற்கு கலந்தாலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. கல்வி அதிகாரிகளை மாற்றம் செய்திருக்கிறார். புதிய கல்வி அதிகாரி அங்கே விசாரணைத்துக் கொண்டிருக்கிறார். முதன்மை கல்வி அதிகாரி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். துரித நடவடிக்கையாக 1 வார காலத்திற்குள் அவர்கள் ஏதோ ஏற்பாடு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தாமதமாக பள்ளியோட மாணவர்களுடைய படிப்பும் கெடுதுன்றத ஒரு பள்ளி திறப்பதில் மட்டுமே இவர்கள் அக்கறை செலுத்துவதை விட நீதி கிடைப்பதிலும் இவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். இரண்டுமே விரைவாக நடக்க வேண்டும். ஒரே நாளில் 300 பேரை கைது செய்யப்பட்ட இந்த காவல்துறை அந்த மாணவன் மீது பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பட்ட வன்முறைக்கு ஏன் அந்த பள்ளி நிர்வாகத்தை ஒரே நாளில் கைது செய்யப்படவில்லை? சார், இப்போ பதட்டமான சூழல் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படின்றத ஒரு திக் திக் என்ற சூழலில் தான் நிகழுது. இது எப்படி சார் அணுகிறாங்க, இது எப்படி சார் நடக்கும் அப்படின்ற ஒரு உங்களுடைய பார்வை சார்? நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருப்பினும் நான் ஒரு வேண்டுகோளை மட்டுமே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய பெண்ணை இழந்து மிகப்பெரிய துயரத்திலும் வருத்தத்திலும் கடுமையான வழியில் இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு இந்த ஆட்சியும் காவல்துறையும் ஆற்றுப்படுத்த வேண்டியது கடமையாகும். பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை பண்ணி அவர்களுக்கு நம்பிக்கையை வரவழைத்து விசாரணை நேர்மையாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் குற்றங்களை எதுவாக இருப்பினும் கண்டுபிடிப்போம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதிப்படுத்தி பெற்றோர்களே பிரேதத்தை வாங்கும் அளவிற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அதை விடுத்து பெற்றோர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டு நீதிமன்றத்தின் வாயிலில் சொல்லி அவர்களின் கடைசி நம்பிக்கையையும் மழுங்கடிக்கப்படக்கூடாது.